ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பேர் கிச்சன் கரூர். இன்றைக்கி சூப்பரான ஒரு ஸ்வீட் ரெசிபி பார்க்கலாங்க. கோதுமை வச்சு அல்வா பண்ணலாங்க. இந்த அல்வா பண்ணுறதுக்கு மூணு இன்க்ரீடியன்ட்ஸ் வீட்டில் இருந்தால் போதும், ஈஸியாக பண்ணிடலாம். இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி, நம்ம சேனல் ஸ்பேரோ கிச்சன் கரூரை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே நோட்டிஃபை ஆகும். இந்த ஹல்வா பண்ணுறதுக்கு ஒரு டம்ளர் கோதுமை மாவு எடுத்துருக்கேங்க. வீட்டில் இருக்கிற ஏதோ ஒரு டம்ளர் அல்லது கப்பு கூட எடுத்துக்கலாங்க. ஒரு டம்ளருக்கு அஞ்சு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாங்க. ஃபஸ்ட்டு ஒரு டம்ளர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு, அப்புறமா நாலு டம்ளர் தண்ணி ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சிடலாங்க. அடுத்து பேன் அடுப்பில் வச்சுக்கலாங்க. நான்ஸ்டிக் பேன் இருந்தால் அதையே வச்சுக்கோங்க, அப்படி இல்லைன்னா அடிகனமான கடாயை வச்சுக்கலாங்க. ரெண்டு ஸ்பூன் நெய் விட்டுட்டு முந்திரி பருப்பை ஃபஸ்ட்டு ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சிடலாங்க. அடுத்து இதே பேனில் கோதுமையும் தண்ணியும் கலந்து வச்சுருந்தோம் இல்லைங்க, அந்த மிக்ஸை ஆட் பண்ணிடலாங்க. இந்த அல்வா ரெசிபி பிகினர்ஸ் கூட ஈஸியாக செஞ்சிடலாங்க. நம்ம கோதுமை எடுத்த அதே டம்ளரில் அரை டம்ளர் சர்க்கரை எடுத்து கேரமலைஸ் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கலாங்க. இதை நம்ம ஆட் பண்ணும்போது நம்மளுக்கு நேச்சுரலாக நல்ல ப்ரௌன் கலரில் ஹல்வா கிடைக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாங்க. ஒரு டம்ளர் கோதுமை மாவுக்கு அஞ்சு டம்ளர் தண்ணி சேர்த்து கலந்துருக்கும். சர்க்கரை பார்த்திங்கன்னா அதே டம்ளரில் ரெண்டரை டம்ளர் சர்க்கரைங்க. அரை டம்ளர் நான் ஏற்கனவே கேரமலைஸ் பண்ணிட்டேன். அடுத்து ரெண்டு டம்ளர் சர்க்கரை இதில் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிடலாங்க. இந்த அல்வா பண்ணுறதுக்கு மூணு இன்க்ரீடியன்ட்ஸ் வீட்டில் இருந்தால் ஈஸியாக பண்ணிடலாங்க. கோதுமை மாவு, சர்க்கரை, நெய் இது இருந்தால் போதுங்க. நான் வந்து கோதுமை பார்த்திங்கன்னா சின்ன டம்ளரில் தான் எடுத்தேன். அல்வா நல்லா ஒரு ஹாஃப் கேஜிக்கு மேலே கிடச்சிச்சுங்க. நெய் பார்த்திங்கன்னா நம்ம எடுத்த அதே டம்ளரில் ஒரு முக்கால் டம்ளர் இருந்தால் போதுங்க. இந்த ஸ்டேஜில் நெய் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கலாங்க. ஒரு மூணு நாலு பேட்சாக நம்ம அப்பப்போ நெய் ஆட் பண்ணி நல்லா கிளறிக்கலாம். சிம்முக்கு மீடியம் ஃப்ளேமுக்கும் நடுவில் வச்சுக்கலாங்க. அல்வா பண்ணுறது அவ்வளோ கஷ்டம்லாம் இல்லைங்க, நம்ம வீட்லேயே ஈஸியாக பண்ணிடலாம். இந்த அல்வா பண்ணுறதுக்கு ஒரு ஹாஃப் அன் ஹவர் டைம் ஆச்சுங்க. இது நல்லா அப்பப்போ கிளறி விட்டுக்கிட்டே இருக்கலாம். கடைசியில் பதம் வந்ததுக்கப்புறமா கிண்டிக்கிட்டே இருக்கணும். இந்த ஹல்வா செய்ய செய்யவே நல்லா கிளாஸியாக பார்க்கும்போது டெம்ப்டிங்காக இருந்துச்சுங்க. செம டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ஹல்வா. நீங்கள் விருப்பப்பட்டால் நட்ஸு எது வேணால் இதில் ஆட் பண்ணிடலாங்க. நான் வந்து முந்திரி தான் ஃப்ரை பண்ணி ஆட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான், பதம் வந்துருச்சு. ஒரு டூ மினிட்ஸ் நம்ம இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு அடுப்புலேருந்து இறக்கிடலாங்க. இதே அளவுகளோடு நீங்களும் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக ஃபெயிலியர் ஆகிறதுக்கு சான்ஸே இல்லை. செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனல் ஸ்பேரோ கிச்சன் கரூரை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.